ஒரு தடவை நான் விமானத்தில் அமர்ந்து கொண்டிருந்த பொழுது என்னிடம் அதிகமான நேரம் இருந்தது. எனவே எனக்கு அருகில் ஒரு நாத்திகர் இருந்தார். நாங்கள் மத நம்பிக்கையை பற்றி பேச துவங்கினோம். அவர் கூறினார், நீங்கள் ரொம்ப கெட்டவர்கள். அதற்கு நான் கூறினேன், எல்லா மத நம்பிக்கைகளிலும் நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள். அதற்கு அவர் கூறினார், இல்லை அப்படியெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. அதற்கு நான் கூறினேன், என்ன சொல்கிறீர்கள்? அவர் கூறினார், இஸ்லாத்தில் எல்லோரும் கெட்டவர்களே, நீங்கள் குர்ஆனை நம்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு நான் கூறினேன், நாங்கள் குர்ஆனை நம்புகின்றோம். அவர் கூறினார், இந்த குர்ஆனில் கெட்ட விடயங்கள் இருக்கின்றன. அதற்கு நான் கூறினேன், என்ன? அவர் கூறினார், உங்களுக்கு தெரியுமா, அது கூறுகிறது முஸ்லிம் அல்லாத எல்லோரும் நரகத்துக்குத்தான் செல்வார்கள். இப்படி கூறுவது மகா மோசம், நீங்கள் வெறுப்பை கக்குகிறீர்கள் நீங்கள். அதற்கு நான் கூறினேன், சகோதரரே, நீங்கள் நரகத்தை நம்பவே இல்லையே, அப்பொழுது ஏன் கவலைப்படுகிறீர்கள் அதை பற்றி? இதுதான் முரண்பாடு. நாத்திகன் மறுமை வாழ்க்கையை நம்பாதவர். அவர் கூறுகிறார், நாங்கள் கெட்டவர்கள், ஏனென்றால் நாங்கள் நம்புகிறோம் நம்பிக்கை கொள்ளாதவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள் என்று. நான் கூறினேன், மேலும் கிறிஸ்துவர்களும் அதைத்தான் நம்புகிறார்கள், யூதர்களும் அதைத்தான் நம்புகிறார்கள், இந்துக்களும் கூட அதைத்தான் நம்புகிறார்கள், ஏனைய பெரும்பாலான மதங்களும் கூட அதைத்தான் நம்புகிறார்கள். இவர்களை பற்றி என்ன? அதற்கு அவர் கூறினார், இல்லை அவர்களிடம் குர்ஆன் கிடையாது. நான் கூறினேன், சரி இது மதவெறி, இவர் உண்மையாகவே ஒன்றும் தெரியாத ஒருவர், கல்வி அறிவு குறைந்தவர், ஏனைய கலாச்சாரங்களுடன் கலக்காதவர். நான் இந்த உலகத்தை சுற்றி பயணம் செய்த போது வித்தியாசமான மக்களையும் மத நம்பிக்கைகளையும் பற்றி அதிகமாகவே கற்றுக்கொண்டேன், சுபஹானல்லாஹ். எனவே என் சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாரக் அல்லாஹுலி வலக்கும் வசலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துவோம்.